ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 9th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் வரலாறு பகுதியில் 4th யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் நவீன யுகத்தின் தொடக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு. நம்ம என்ன ஹெட்டிங்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பெயினும் புதிய உலகின் கண்டுபிடிப்பும். ஸ்பெயினும் புதிய உலகின் கண்டுபிடிப்பும். ஸ்பெயின் நாட்டோட அரசராக, அதாவது இந்த காலகட்டத்தில் கிபி 1492, இந்த காலகட்டங்களில் ஸ்பெயினோட அரசராக இருந்தது யார் அப்படின்னா, பெர்டினாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர். அதே அவரோட அரசி இசபெல்லா. ஸ்பெயினோட அரசர் பெர்டினாண்ட், இவரோட அரசி இசபெல்லா. இவங்க ஆதரவோட இவரோட ஆட்சியில் இருந்து கொலம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடலோடி என்ன செய்கிறார் அப்படின்னா, கிபி 1492 இந்த ராஜா ராணிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு மூணு கப்பல்களை கூப்பிட்டுக்கிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, கடல் பயணத்தை மேற்கொள்கிறாரு. இந்த மாதிரி இவர் கடல் பயணம் மேற்கொள்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்லாண்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடல் பகுதியை கடக்கிறாரு. அதுக்கப்புறமா பஹாமஸ் தீவு, கியூபா, ஹைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையாக இவர் வந்து கடந்து போகிறாரு. இந்த மாதிரி இவர் கடந்து போகிறப்ப ஆசியாவை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கொலம்பஸ் வந்து அந்த மூணு கப்பலோட என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து இறங்குறாரு. கொலம்பஸ் எங்கேருந்து வர்றாரு, ஸ்பெயினில் இருந்து வர்றாரு. மூணு கப்பலை கூட்டிகிட்டு வர்றாரு. அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்துட்டு, பஹாமஸ் தீவை கடந்துட்டு, கியூபா, ஹைட்டி இந்த பகுதிகளெல்லாம் கடந்து ஆசியாவோட எல்லைக்கு வந்து வர்றாரு அப்படின்னு சொல்லி இவரா நினைச்சுக்கிறாரு. நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி ஆசியா அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆசியாவில் ஒரு சில மக்கள்களை வந்து பார்க்குறாரு. அதாவது இவர் ஆசியான்னு நினைச்சிருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்த மக்களை எல்லாரையுமே இவர் வந்து இந்தியர்கள், இவங்க தான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, இன்னொரு மாலுமி, இவர் எப்படி கொலம்பஸ் அப்படின்ற ஒரு மாலுமியோ, இன்னொரு மாலுமி யார் அப்படின்னா, அமெரிக்கோ வெஸ்புகி. அமெரிக்கோ வெஸ்புகி அவர்கள், இவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இன்னும் மூணு நாலு பிரயாணங்கள் வந்து மேற்கொள்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து கொலம்பஸ் வந்து இறங்கிட்டாரு, இதுதான் ஆசியான்னு நினைக்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்களை இந்தியர்கள்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னொரு மாலுமி, அவரோட பேர் அமெரிக்கோ வெஸ்புகி, இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவோட ஒரு இடத்துல போய் இறங்குறாரு. இவர் பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி ஆசியா கிடையாது அப்படின்றத அமெரிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலுமி வந்து நினைக்கிறாரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஆசியான்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து இறங்கிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி, இவர் நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் புது இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இறங்கின அந்த பகுதிக்கு புதிய உலகம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு புதிய ஒரு உலக வரைபடத்தை தயார் செய்கிறாங்க. ஜெர்மானிய வரைபடலாளர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வரைபடத்தை வரையக்கூடிய அந்த அறிவியலாளர் உலக வரைபடத்தை தயார் செய்கிறாரு. அப்போ அந்த வரைபடத்தில் ஆசியா வந்து இங்கே இருக்குது, அப்போ நம்ம வந்திருக்கக்கூடியது ஒரு புதிய பகுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த புதிய பகுதிக்கு அமெரிக்கோ அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். அதாவது இவரோட பேர் என்னது, அமெரிக்கோ வெஸ்புகி, இவரோட பேரையே அந்த நாட்டுக்கு வந்து வைக்கிறாரு அந்த பகுதிக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா, அமெரிக்கோ அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. அந்த அமெரிக்கா அந்த நாடு தான் இப்போ நம்ம அமெரிக்கா நாடாக நம்ம சொல்கிற நாடு. யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொலம்பஸ் போகிறாரு, ரெண்டாவது அமெரிக்கோ வெஸ்புகி போகிறாரு. அமெரிக்கோ வெஸ்புகி தான் அந்த இடத்துக்கு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். இதுதான் வந்து என்ன அப்படின்னா, ஸ்பெயினும் புதிய உலகின் கண்டுபிடிப்பும். புதிய உலகு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது அமெரிக்கா நாட்டு. அமெரிக்கா நாட்டை தான் புதிய உலகு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெயினில் இருந்து வந்தவங்க தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஸ்பானியர்கள் இடையே போட்டி பகை. போர்ச்சுகீசியர்கள் மற்றும் ஸ்பானியர்கள் இடையே போட்டி பகை. இப்போ கொலம்பஸ் வந்து அந்த பகுதியை ஃபஸ்ட்டே போய் கண்டுபிடிச்சாரா, இந்த பகுதியை வந்து கொலம்பஸ் கண்டுபிடிச்சாலுமே, ஆனால் போர்ச்சுகீசியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இது இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாங்க. அப்போ இந்த பிரச்சனை வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்குது, போர்ச்சுகீசியர்களுக்கும் கொலம்பஸுக்கும், அதாவது ஸ்பெயின் நாட்டுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையில வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சண்டை வந்து வருது. அதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க, போர்ச்சுகீசியர்கள் ஸ்பானியர்கள் இடையே போட்டி பகை. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் யார், கொலம்பஸ். அப்போ இந்த ஸ்பானியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையில சண்டை வருது. இப்போ ரெண்டு நாட்டை சேர்ந்தவர்களுமே கிறிஸ்தவர்களாக இருக்காங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களோட தலைவராக இருக்கக்கூடிய போப்புக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பரிந்துரை கடிதம் வந்து எழுதுகிறாங்க. அப்போ வந்து யார் போப்பாக இருந்தது அப்படின்னா, ஆறாம் அலெக்சாண்டர். ஆறாம் அலெக்சாண்டர்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சண்டை இருக்குது, இந்த சண்டைக்கு நீங்கள் தான் வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அலெக்சாண்டர்கிட்ட போய், போப்பு அலெக்சாண்டர் ஆறாம் அலெக்சாண்டர்கிட்ட இந்த பிரச்சனையை போய் கொண்டு போகிறாங்க, இந்த போர்ச்சுகீசியர்களும் ஸ்பானியர்களும். இந்த போப்பு என்ன செய்கிறார் அப்படின்னா, இவர் மேற்கில் இருந்து, இப்போ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு வச்சுக்குவோம், மேற்குலேருந்து கிழக்கு பக்கமாக இப்படி ஒரு கோடை போடுறாரு. கோடை போட்டுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா,
ஒரு கற்பனையாக ஒரு கோட்டை வரைஞ்சி இந்த கோட்டுக்கு மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே ஸ்பெயின், கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து போர்ச்சுகலுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஒரு பகுதி இருக்குது, இந்த பகுதிக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னா சண்டை வந்து நடக்குது ரெண்டு டீமுக்கு, போர்ச்சுகீசியர்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையில சண்டை நடக்குது. இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு நடுவில் ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இப்போ ஸ்பானியர்களுக்கு, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் போர்ச்சுகீசியர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த போப் ஆறாம் அலெக்சாண்டர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா பகுதிகளை பிரித்து தந்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ போர்ச்சுகீசியர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம மெயினாக மோதல் படிக்கக்கூடிய ஒரு மாலுமியார் வாஸ்கோட காமா. இங்கே நம்ம அடுத்த அதை பற்றி சொல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையில எப்படி வந்து சண்டை வந்துச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியர்களில் இருந்து முக்கியமாக போர்ச்சுக்கல்ல இருந்து வந்த ஒரு மாலுமி தான் வாஸ்கோட காமா. இவர் வர்றப்ப என்ன செஞ்சார் அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டில் இருந்து 4 கப்பலை வந்து கூட்டுக்கிட்டு வர்றாரு. இவரோட தலைமையில் கடற்பயணத்தை மேற்கொள்கிறாரு. மாலுமிகள் 4 கப்பல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்படி வர்றப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஆப்பிரிக்காவையே சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆப்பிரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கடலை வந்து இவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல பயணம் செய்கிறது மூலமாக இந்தியாவுக்கு வந்து ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நோக்கமாக வச்சுக்கிட்டு வாஸ்கோ டி காமா இருக்கார். அதாவது ஆப்பிரிக்காவை சுற்றிட்டுருக்காங்க, அதுவும் முக்கியமாக தென்னாப்பிரிக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தென்னாப்பிரிக்கா வந்து சுற்றிட்டுருக்காங்க, சுற்றிட்டு நம்ம வந்து இந்தியாவை போய் கண்டுபிடிக்கணும், ஆசியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான நோக்கமாக வச்சு சுற்றிட்டுருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆப்பிரிக்காவோட தெற்கு பகுதிக்கு புயல் முனை அப்படின்னு சொல்லி பேர், அதே மாதிரி நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லி பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புயல் முனை, நன்னம்பிக்கை முனை. அந்த நன்னம்பிக்கை முனையை வந்த உடனேயே வாஸ்கோ டி காமா என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே இருந்து வேற ஒருத்தரோட ஹெல்ப் மூலமா இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டே இருக்காரா வாஸ்கோ டி காமா, இவரோட நோக்கமே இந்தியாவுக்கு வந்து கரெக்டா போகணும். இப்போ கடல் அப்படின்றப்ப எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. அப்ப ஒரு அராபிய கடற்பயணத்தை மேற்கொண்ட ஒரு நெறியாளர் மூலமா இவர் ஹெல்ப்போட இந்தியாவுக்கு வந்து வராரு. இந்தியா அப்படின்றப்ப கேரளா மாநிலத்துக்கு வராரு. முக்கியமாக மலபார் கடற்கரையில் கள்ளிக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த கள்ளிக்கோட்டைக்கு கிபி 1498 மே 20 வாஸ்கோ டி காமா வர்றாரு. வாஸ்கோ டி காமா இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவில் முக்கியமாக கேரளாவோட கடற்கரை மலபார் கடற்கரைக்கு வந்துட்டார். இங்கே வந்து இறங்கிட்டார். என்ன தேதி என்ன வருடம் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இறங்கினவருக்கு ஒரே சாக்கு என்ன அப்படின்னா மிளகு, அதே மாதிரி வேறு என்னென்ன நறுமண பொருட்கள் இருக்கோ எல்லாமே அந்த பகுதியில் ரொம்ப கம்மியான விலைக்கு வித்துட்ருக்காங்க. நறுமண பொருட்களின் தோட்டம்னா நம்ம எதை சொல்லுவோம், கேரளாவை ஒரு முக்கியமான இடமா சொல்லுவோம். அப்போ அந்த காலகட்டத்திலே நறுமண பொருட்களை ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு வித்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வாஸ்கோ டி காமாவுக்கு ரொம்பவே சாக்காயிருச்சு, ரொம்ப திகைப்பாகி இருக்காரு, ரொம்ப திகச்சு போய் இருக்காரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவர்கிட்ட எவ்வளோ காசு இருந்துச்சோ எல்லா காசுக்குமே இந்த நறுமண பொருட்களை வாங்கிக்கிறார். ஏன் அப்படின்னா அவங்க நாட்டில் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ இங்கே கிடச்சதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவர் அவரோட நாட்டுக்கு கொண்டு போய் அதிக காசுக்கு அதிக லாபத்துக்கு விற்றாரு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறாங்க. வாஸ்கோ டி காமாவுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்தப்போ தான் கள்ளிக்கோட்டையில் சாமரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார். அந்த சாமரின் அப்படின்னு சொல்லக்கூடியவரை தோற்க அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றுறாங்க. வந்தவங்க ஃபஸ்ட்டு வணிகத்துக்காக தான் வந்தாங்க. வந்து 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 அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து திறமை அற்றவர்களாக இருந்தனால அவங்களையே தோற்கடிச்சிட்டு இவங்க வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சாங்க, கோவாவை கைப்பற்றினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த போர்ச்சுகீசியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கிழக்கு பகுதிகளை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க. கோவாவை இவங்களோட தலைநகராக மாற்றிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவில் முக்கியமாக கிழக்கு பக்கத்தில் போர்ச்சுகீசியர்களோட பேரரசு வந்து ஒரு அடித்தளம் வாய்ந்ததாக வலிமையான அரசாக வந்து மாறுச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா வாஸ்கோ டி காமா. வாஸ்கோ டி காமா முதல் வந்தார். அவருக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு அராபிய கடற்பயண நெறியாளர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கிபி 1519 பெர்டினாண்ட் மெக்கல்லன் மேற்கு பக்கமாக கடலில் பயணம் செய்து ஒரு நீர் இணையை கடந்தார். இவர் வந்தது எங்கே, வாஸ்கோ டி காமா இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவோட கிழக்கு பக்கம் வந்தது போர்ச்சுகீசியர்கள், அதில் ஃபஸ்ட்டு வாஸ்கோ டி காமா வந்தார்னு பார்த்தோம். இதுக்கப்புறமா மேற்கு பக்கமாக ஒருத்தர் வரார். யார் அப்படின்னா பெர்டினாண்ட் மெக்கல்லன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மேற்கு பக்கமாக கடலை பயணம் செஞ்சுட்டு வந்தவர் ஒரு நீர் இணையை கடக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த மெக்கல்லன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த ஒரு நீர் இணையை வந்து கடந்தார்ல அந்த பகுதிக்கு மெக்கல்லன் நீர் இணை அப்படின்னு சொல்லி பேர் வந்து வச்சாங்க. இவர் அந்த இடத்த கடந்ததுனால அவரோட பேரை வச்சு அந்த நீர் இணைக்கு பெயர் வந்து வச்சாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க.
இப்போ என்ன நடக்குது, நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதி வந்து இவர் கடலில் ஒரு பக்கம் கடந்து வந்தாலும் மேற்கு பக்கம், அந்த மேற்கு பக்கத்தில் ரொம்பவே அமைதியாக இருந்ததுனால அந்த பகுதிக்கு பசிபிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேர் வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ அந்த இடத்துக்கு பேர் வச்சது யார் அப்படின்னா, பிலிப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பானிய இளவரசர். ஸ்பானிய இளவரசர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அதுக்கு வந்து பேர் வச்சார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் வேறு இடத்துக்கு வந்து இங்கே இடத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டாரா, அந்த உள்ளூர் மக்களுக்கு கோபம் வந்து அவரை வந்து என்ன செஞ்சாங்கன்னா, கொலை செஞ்சிட்றாங்க. இந்த மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்னா, கடற்பயணங்கள்லாம் இருந்துச்சு. இருந்தாலுமே அவர் பயணம் செய்த கப்பல் ஸ்பெயினுக்கு திரும்பி சென்றது. அதாவது வந்தவரை கொலை செஞ்சிட்டாங்க, ஆனால் அவர் வந்த கப்பல் திரும்ப ஸ்பெயினுக்கே போயிருச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதையுமே சுற்றி வந்த கடற்பயணம் முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி தான் உலகம் ஃபுல்லாகவே கடற்பயணம் அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட் டைமாக வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசியர்கள் ஸ்பானியர்கள் இடையே போட்டி பகை. ஸ்பானியர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் எப்படி போட்டி பகை வருது, போப் வந்து ரெண்டாக பிரித்து விடுறாரு, அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள் எப்படி இந்தியாவுக்கு வராங்க, மெக்கலனியை வந்து எப்படி வந்து மேற்கு பக்கமாக வந்து எப்படி வந்து பசிபிக் பெருங்கடல்னு சொல்லி பேர் வச்சாங்க, எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் தாக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ கடல் மூலமாகவே கடற்பயணம் மேற்கொள்கிறது மூலமாகவே உலகம் ஃபுல்லாகவே சுற்றி வர ஆரம்பித்தாங்க. அப்போ புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நிறைய மாற்றங்களை வந்து கொடுத்துச்சு. உலகை பற்றிய ஐரோப்பிய புரிதலை புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் மாற்றி அமைத்தன. நம்ம இந்தியாவுக்கு யார் வந்தது, ஐரோப்பியர்கள் நிறையா பேர் வந்தாங்க. அப்போ ஐரோப்பியர்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்தது எது அப்படின்னா, இந்த புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலக வரைபடத்தின் மீள் வரைவுக்கு அது கொண்டு போச்சு. அதாவது நிறைய மாறுதல்கள் இருக்குது. இப்போ உலகத்தை ஃபுல்லாக சுற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட மேப் வேணும். அந்த வரைபடம் தான் மீள் வரைவுக்கு கொண்டு போச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புதிய நிலப்பரப்புகள் புதிய கடல் வழி பாதைகளின் கண்டுபிடிப்புகளின் விளைவாக ஐரோப்பாவின் பொருளாதார மையம் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஆகிய இரு அரசுகளுக்கு இடம்பெயர்ந்தது. அதாவது கடல் வழியாக நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட அந்த வணிக மையம் பொருளாதார மையம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் போர்ச்சுகல் ஸ்பெயின் இந்த நாடுகளில் போய் வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட அந்த பொருளாதார மையத்தை ஸ்பெயினும் போர்ச்சுகல் இந்த ரெண்டு அரசுகளுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. யார், ஐரோப்பியர்கள் போர்ச்சுக்கும் ஸ்பெயினுக்கும் கொண்டு போய் அவங்களோட பொருளாதார மையத்தை வச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போர்ச்சுகல் ஸ்பெயின் ரெண்டுலேயுமே ஐரோப்பியர்கள் போய் குடியேறுறாங்க. இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் அங்கே கொண்டு போய் இருந்ததுனால குடியேறதுனால அங்கே இருந்த பொருளாதாரம் பலம் அப்படின்றது இன்னும் வந்து செழுமையாச்சு அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பானியர்கள் தான் என்ன செஞ்சாங்க, அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய உலகத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மெக்சிகோ, தென் அமெரிக்கா இது எல்லாத்தையுமே இந்த ஸ்பானியர்கள் தான் வெற்றி கொண்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. புதிய உலகத்தை கண்டுபிடிச்சாங்க, மெக்சிகோவை ஜெயிச்சாங்க, அமெரிக்காவையும் ஜெயிச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கொலம்பஸ் என்ன செஞ்சார், கடற்பயணம் மேற்கொண்டார். அதே மாதிரியே ஸ்பானியர்களில் இருந்த அந்த மாலுமிகளுமே நிறைய கடற்பயணம் மேற்கொண்டாங்க. இவங்க கடற்பயணம் மேற்கொள்கிறப்ப நிறையா தேடல்களை வந்து தேடுனாங்க, நிறையா வந்து ஆய்வு தேடல்கள் செஞ்சாங்க. தேடி தேடி பார்க்குறது, ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு தேடி பார்க்குறது, இந்த மாதிரி நிறையா வந்து செஞ்சாங்க. இவங்க போகிற பகுதிகளில் யார் யாரெல்லாம் உள்ளூர் மக்களோ அந்த பகுதியில் இருந்த மக்களை கூட இவங்க தோற்கடிச்சாங்க. இவங்க தோற்கடிச்சிட்டு இவங்க போய் என்ன செஞ்சாங்கன்னா, குடியேறுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களே ஒரு பகுதியை தேடி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை தோற்கடிச்சிட்டு இவங்களே அந்த பகுதிகளில் குடியேறினாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உள்ளூர் மக்களை வெற்றி கண்ட இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மக்களை எல்லாரையுமே ரொம்ப கொடூரமான முறைகளில் தாக்கி கொண்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ மக்கள் எல்லாரையுமே கொண்டாங்கன்னா கிடையாது. ஒரு சில பேரை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து அடிமைகளாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து அடிமைகளாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேரை கொன்னுட்டாங்க. இந்த கடல் வழியாக பயணம் செய்யக்கூடிய இந்த போர்ச்சுகீசியர்கள் ஸ்பானியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கடல் வழியாக பயணம் செய்கிறப்ப அந்த வழியில் இருந்த மக்களை கொன்னுடுறாங்க. மீதி மக்களை இவங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்குன்னு வச்சுக்கிட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தங்கம், வெள்ளி சுரங்கங்கள், அதே மாதிரி தோட்டங்கள் இருக்கிறப்ப அங்கே வந்து கடுமையான வேலைகள் இருக்கும்னா வேலை செய்யறதுக்கு வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், ஸ்பானிய அரசின் இனப்படுகொலை உள்ளூர் மக்களை பெருந்திரளாக
கொலை செய்வது, அடிமைகளாக்குவது மற்றும் பண்பாட்டு அழிப்பு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நிறைய கொலை செஞ்சாங்க, அதே மாதிரி வந்து என்ன நடக்குதுன்னா ஊழல் நடக்குது, அதே மாதிரி அதுவும் உள்ளூர் மக்களுக்கு தான் இவ்வளோ கெடுதல் வந்து நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மக்களை வந்து அடிமைகளாக மாற்றினாங்க, அவங்களோட பண்பாடுகளையெல்லாம் அழிச்சாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் காலனி ஆக்கம், அதாவது காலனி மயமாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருது. இதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா உள்ளூர் மக்களை ஒரு கொடுநோய், கொடுந்தொற்று நோய் வந்து ஏற்படுது. உள்ளூர் மக்கள்கிட்ட ஒரு தொற்று நோய் ஏற்படுது. இந்த தொற்று நோயால் மக்கள் எல்லாருமே இறந்து போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெளியே இருந்து வந்தவங்க உள்ளூர் மக்களை வந்து சிறைப்படுத்துகிறாங்க, நிறைய பேரை கொடுமைப்படுத்துகிறாங்க, சில பேரை வந்து கொன்னுட்டாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் உள்ளூர் மக்கள் கஷ்டப்பட்டுருக்க அதே நேரத்தில் ஒரு நோய் வந்து பரவுச்சு. உள்ளூர் மக்கள் இதனாலேயே வந்து பாதிக்கப்பட்டு இறந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தக்காளி, அன்னாச்சி பழம், அவரை, கோகோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களையெல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா துருக்கிய கினியா பன்றிகளுக்கும் அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அமெரிக்காவில் இருந்து அந்த நாட்டுக்குன்னு சிறப்பான அந்த காய்கறிகள் இருக்கும்ல, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, தக்காளி, அன்னாச்சி பழம், அவரை, கோகோ இது எல்லாத்தையுமே அமெரிக்காவில் இருந்து ஏற்றுமதி செஞ்சு ஐரோப்பாவுக்கு கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சாங்கன்னா விளைவிச்சாங்க. அதே மாதிரியே கரும்பு, கோதுமை, அரிசி, குதிரை, ஆடு மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரம் விலங்குகள் எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க. அமெரிக்காவில் இருக்கிறத எல்லாத்தையும் ஐரோப்பாவுக்கும், ஐரோப்பாவில் இருக்கிறத எல்லாத்தையுமே அமெரிக்காவுக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதி ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடக்குது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இதே நேரத்தில் ஒரு இறப்பையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நோய்கள் வந்து பரவுச்சு. சின்னம்மை, அம்மை, தட்டம்மை, மலேரியா, விசக்காய்ச்சல் இது எல்லாமே வந்து ரெண்டு நாடுகளுக்கும் இடையில பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால் பாதிக்கப்படக்கூடியது யார்? உள்ளூர் மக்கள். உள்ளூர் மக்கள் வந்து உயிரே போகக்கூடிய வகையிலெல்லாம் வந்து இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டாங்க, நிறையா பரவுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எவ்வித பாதுகாப்பு மற்றவர்களாக தான் இந்த உள்ளூர் மக்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்களுக்கும் அந்த நோய்க்கு சம்மந்தமே இல்லை. இது ரெண்டு நாடுகளில் இருந்து இவங்களுக்கு பரவுது, இவங்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்பு தன்மையும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்காவில் இருந்த நிறையா உள்ளூர் மக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க இந்த நோய்களாலேயே நிறையா பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, இதுக்கு இந்த நோய்கள் தான் காரணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கரும்பு. கரும்பு பற்றி சொல்லணும் அப்படின்னா கரும்பு மொத மொதல் அறிமுகமாச்சு. அறிமுகமானதுக்கப்புறமா தென் அமெரிக்கா, கரீபியன் தீவுகளில் கரும்பை வந்து என்ன செஞ்சாங்கன்னா தோட்டங்கள் வச்சு அமைச்சாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ தென் அமெரிக்காவில் என்ன செய்கிறாங்க, கரும்பு தோட்டம் வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு மக்கள் வேணும்ல, அப்போ உள்ளூர் மக்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா தோட்ட வேலைகளில் அமர்த்தினாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உள்ளூர் மக்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அமெரிக்காவில் நிறைய பேர் வந்து இந்த தொற்று நோயால் இறந்து போனாங்கன்னு. இந்த தொற்று நோயால் நிறையா மக்கள் இறந்து போனதுனால இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமைகளை வாங்கி இவங்க வந்து வேலை செய்ய வச்சாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காம்பியா, செனகல், கோரி, எல்மினா, காங்கோ இந்த நாடுகள் எல்லாமே என்ன செஞ்சிச்சு அப்படின்னா ஆப்பிரிக்காவில் அடிமை வர்த்தகத்தின் முக்கியமான மையங்களாக போயிடுச்சு. ஆப்பிரிக்காவில் தான் அடிமைகள் நிறையா பேர் வாங்கப்பட்டாங்க. ஆப்பிரிக்காவோட ஒரு அடிமை வர்த்தகமாக இந்த நாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்லாண்டிக் முழுவதுமே ஒரு முக்கோண வடிவத்தில் வந்து வர்த்தகம் வந்து நடந்துச்சு. இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கேன்னு சொல்லி ஒரு முக்கோண வடிவத்தில் வர்த்தகம் வந்து நடந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து எங்கே நிறைய அடிமைகள் போனாங்கன்னு பார்த்தோம், தென் அமெரிக்காவுக்கு போனாங்க. ஏன் அப்படின்னா கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு. அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அடிமைகளை ஐரோப்பிய நாடுகள் விலை கொடுத்து வாங்கினாங்க. இப்போ ஏற்கனவே ஆப்பிரிக்காவிலேருந்து எங்கே போயிருக்காங்க, அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடிமைகளை எல்லாத்தையுமே ஐரோப்பிய நாடுகள் விலை கொடுத்து வாங்குச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து சர்க்கரை, அமெரிக்காவில் என்ன செஞ்சாங்க, கரும்பு தோட்டம் வச்சாங்க. அப்போ சர்க்கரை வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா உற்பத்தி செஞ்சுருப்பாங்க. அப்போ அமெரிக்காவில் இருந்து சர்க்கரை, பிற கச்சா பொருட்களை எல்லாம் இவங்க வந்து வாங்கினாங்க. இந்த மாதிரியே ஐரோப்பிய நாடுகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய லாபத்தை வந்து ஈட்டிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து ஐரோப்பியர்கள் அடிமைகளை வாங்குறாங்க, சர்க்கரை வாங்குறாங்க, கச்சா பொருட்களை வாங்குறாங்க. இந்த மாதிரி ஐரோப்பியர்களோட வணிகம் அப்படின்றது இன்னுமே லாபம் ஈட்டக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கிடையில் நமக்கு ஒரு பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அமெரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே அல்லது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் இடையே தாவரங்கள், விலங்குகள், தொழில்நுட்பம், பண்பாடு மற்றும் வினோதமான நோய்கள் ஆகியவற்றின் இடம்பெயர்வுக்கு ஐரோப்பிய காலனி ஆதிக்க சக்திகள் அமெரிக்காவை வெற்றி கொண்டதே காரணம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை தான் கொலம்பிய பரிமாற்றம், அதாவது அமெரிக்க நாடு ஐரோப்பா ரெண்டுக்கும் இடையில் என்னென்னலாம் பரிமாறப்பட்டுச்சு, தாவரங்களை பரிமாறிக்கிட்டாங்க, விலங்குகளை பரிமாறிக்கிட்டாங்க, இவங்ககிட்டையும் இருந்து தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கிட்டாங்க, ஏன் மனிதர்களை கூட பரிமாறினாங்க, இன்னும் ஏன் அப்படின்னா நோயை கூட பரிமாறிக்கிட்டாங்க. இப்போவே நம்ம ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கொரோனா அப்படின்றது நம்ம நாட்டில் உருவான ஒரு நோய் கிடையாது, சீனாவில் இருந்து இன்னைக்கு நம்ம நாடு வரைக்கும் பரவியிருக்கு. இது எல்லாம் எப்படி, வர்த்தகம், வணிகம், போக்குவரத்து மூலமாகலாம் எங்கேயோ வரக்கூடிய நோய் இங்கே வரைக்கும் பரவுது. அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்திலேயே இந்த அம்மை, சின்னம்மை, தட்டம்மை இந்த நோய்கள்லாம் பரவுச்சு, இதனால நிறையா பேர் இறந்து போனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக இந்த மாதிரி பரிமாறி கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய காலனி ஆதிக்க சக்திகள், ஐரோப்பிய காலனி ஆதிக்க சக்திகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை ஜெயிச்சிருச்சு, அதுதான் ஒரு மெயினான காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வை கொலம்பிய பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் வணிக புரட்சிக்கு இட்டு சென்றுச்சு. புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள், ஏற்கனவே இவங்க கடல் வழி பயணம் செய்கிறாங்க, நிறைய ஆய்வு தேடல்களை மேற்கொள்கிறாங்க, அப்போ தேடுறப்ப நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்களே, இது எல்லாமே ஒரு வணிக புரட்சிக்கு ஒரு வித்துட்டுச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வணிக புரட்சியோட தலையாய அம்சங்களாக இருந்தது பேங்க்கு, கூட்டு பங்கு நிறுவனங்கள். இந்த பங்கு நிறுவனங்களோட முத ஸ்டார்ட் ஆகியிருக்கும், அந்த வர்த்தகம் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும், இதுல எல்லாம் நிறைய புரட்சிகள் வந்துச்சு, இது எல்லாமே ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இதே காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு ஒன்று இருந்துச்சு, அது என்ன அப்படின்னா மெர்கண்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டது. இதோட மெயினான நோக்கமே என்ன அப்படின்னா லாபம் கிடைக்கணும், வணிகம் செஞ்சு வியாபாரம் செஞ்சு நமக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த மெர்கண்டலிசம் அப்படின்றதோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, இங்கேயுமே ஏகபோக வர்த்தக ஆதிக்கம் நிறையா இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, 17வது நூற்றாண்டில் நிறையா கிழக்கிந்திய நிறுவனங்கள் வந்து உருவாச்சு, அதாவது நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க, ஆய்வு தேடல்கள் மூலமாக நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கிழக்கிந்திய நிறுவனங்கள் 17வது நூற்றாண்டில் உருவாச்சு. என்னென்ன கிழக்கிந்திய நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, டச்சு கிழக்கிந்திய கம்பெனி, ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி 17வது நூற்றாண்டில் எக்கச்சக்க கிழக்கிந்திய கம்பெனிகள் உருவாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடித்ததற்கு பின்னர் போர்ச்சுகீசியர்கள் கிழக்கிந்திய நறுமணப் பொருள் வர்த்தகத்தில் அராபியர்கள், எகிப்தியர்கள், வெனிசியர்கள் இவங்க எல்லாருமே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்குள்ள போட்டி இருந்துச்சு, போட்டியோடு சேர்ந்து பலம் கொண்டவங்களாகவும் இவங்க இருந்தாங்க, ஒருத்தரை வந்து போட்டி போட்டு ஜெயிச்சு அவங்க அவங்களுக்கு தேவையான லாபத்தை ஈட்டிக்கிட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஸ்பானியர்கள் புதிய உலகத்திலிருந்து தமது காலனிகளில் தங்கம் மற்றும் வெள்ளி உலோகங்களின் சுரங்கப்பணி, போக்குவரத்து ஆகியவற்றின் மீது ஏகபோக ஆதிக்கத்தை நிறுவினர். யாரு? ஸ்பானியர்கள். புதிய உலகம், புதிய உலகம்னா அமெரிக்கா, அங்கே இருந்து இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட காலனிகளில் தங்கம் வெள்ளி உலோகங்களோட சுரங்கப்பணி, போக்குவரத்து இது மேலே ஏகபோக ஆதிக்கங்களை நிறுவினாங்க. நெக்ஸ்ட்டு, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் ஏகபோக வர்த்தக ஆதிக்கத்தை கொண்டிருந்ததால் மாபெரும் செல்வத்தை குவித்தது. நம்ம இந்தியாவில் ஏகபோக வர்த்தக ஆதிக்கம் கொண்ட ஒரு கிழக்கிந்திய கம்பெனி எது அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. நம்ம இந்தியாவில் ஏகபோக வர்த்தக ஆதிக்கத்தை கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய கிழக்கிந்திய கம்பெனிகள் படித்தோம், ஆங்கிலம், டச்சு, ஃப்ரெஞ்சுன்னு, இதில் மெயினான ஒன்று ஆங்கிலம் அப்படின்றத சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, மெர்கண்டலிசத்தின் தலையாய அம்சம் அப்படின்றது என்ன அப்படின்னா, காலனி நாடுகள்கிட்ட இருந்து செல்வங்களை சுரண்டணும். மெர்கண்டலிசத்தோட முக்கியமான நோக்கமே லாபம் வேணும், வர்த்தகம் செஞ்சு லாபம் வேணும். அதில் எந்தெந்த நாடுகள்லாம் நல்ல ஒரு ஆதாயமிக்க நாடுகளாக இருக்கோ அங்கே இருந்து செல்வத்தை சுரண்டதான் இதோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நவீன முதலாளித்துவத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கட்டத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய நிலையில் இந்த மெர்கண்டலிசம் இருந்துச்சு அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட தேர்டு பார்ட். எதுலேருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்பெயினும் புதிய உலகின் கண்டுபிடிப்பும், போர்ச்சுகீசியர்கள் ஸ்பானியர்கள் இடையே போட்டி பகை, நெக்ஸ்ட்டு புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் தாக்கம், அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன பகுதியில் இருந்து நான் உங்களுக்கு ரெண்டு க்வெஸ்சன் கேட்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்டு பார்ட்டு மூணையும் சேர்த்து இந்த பாடத்தில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத பாட சுருக்கத்தில் பார்க்க போகிறோம்.
மறுமலர்ச்சி, மத சீர்திருத்தம், நிலவியல் கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே நவீன உலகத்தின் முன் நிகழ்வு. நவீன உலகம் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சு? மறுமலர்ச்சி இருந்துச்சு, மத சீர்திருத்தம் இருந்துச்சு, நிலவியல் கண்டுபிடிப்புகள் இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மனிதநேயம், தனி உரிமை கோட்பாடு, பகுத்தறிவு, தேசியம் போன்ற புதிய சிந்தனைகள் அறிவொளி காலத்தின் உதயத்திற்கு அடிப்படையாக இருந்துச்சு. அறிவொளி காலம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப, மனிதநேயம், தனி உரிமை கோட்பாடு, பகுத்தறிவு, தேசியம் இது எல்லாமே புதிய புதிய சிந்தனைகள் தான் அறிவொளி காலத்துக்கு உதயமாக இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அறிவியல் வளர்ச்சி புதிய கருவிகளின் கண்டுபிடிப்பிற்கும் கீழ் திசை நாடுகளுக்கும் புதிய கடல்வெளி கண்டுபிடிப்பிற்கும் வழிகோலியதாக இருந்துச்சு. சயின்ஸில் நல்ல ஒரு வளர்ச்சி வந்ததுனால தான் திசை காட்டும் கருவி, வான்பொருட்களை பார்க்கக்கூடிய கருவி இது எல்லாமே வந்துச்சு. இதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு ஊன்றுகோலாக இருந்துச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அரசியல், பொருளாதாரம், பண்பாடு ஆகிய களங்களில் புரட்சிகரமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வந்துச்சு. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட தேர்டு பார்ட்டு. இப்போ நம்ம பார்த்து இந்த சின்ன பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான க்வெஸ்சன் கேட்குறேன். அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சின், புதிய உலகத்திற்கு அமெரிக்கா என பெயரிட்டவர் யார்? அதாவது அமெரிக்கா நாட்டுக்கு அமெரிக்கா என பெயரிட்டவர் யார்? இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். ரெண்டாவது, போர்ச்சுகீசியர்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையில் சண்டை வரும். இந்த சண்டையப்போ ஒரு கற்பனை கோடு வரைஞ்சி ஆளுக்கு ஒரு பகுதியாக ஒரு போப் வந்து பிரித்து கொடுத்துருப்பார். அந்த போப்பின் பெயர் என்ன? போர்ச்சுகீசியர்களுக்கும் ஸ்பானியர்களுக்கும் இடையில் நடந்த அந்த பிரச்சனையில் ஒரு போப் வந்து பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருப்பாரு. ஒரு கற்பனை கோடு வரைஞ்சி இந்த பக்கம் போர்ச்சுகீசியர்களுக்கு, இந்த பக்கம் ஸ்பானியர்களுக்குன்னு சொல்லி, அந்த போப்போட பேர் என்ன? இது ரெண்டாவது க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு, அமெரிக்க நாட்டுக்கு பேரிட்டவர் யார்? ரெண்டாவது, இந்த போப்போட பேர் என்ன? இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் வந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.